அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜிப்ரலின்ஸ், அதனுடைய அக்கரன்ஸ் அண்ட் ப்ரீகர்சர். அதாவது ஜிப்ரலின் பொறுத்தவரையில் அது ஒரு ஹார்மோன், பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய டிஸ்கவரி, அது யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, யார் அதுக்கு பேர் வச்சாங்க, யார் அதை பிரித்து எடுத்தாங்க இப்படிங்கிற மாதிரியெல்லாம் தனியாக ஜிப்ரலின் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் அக்கரன்ஸ் அப்படின்னா இந்த ஜிப்ரலின் எங்கெல்லாம் இருக்கும், ஒரு பிளான்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்ஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இந்த ஜிப்ரலின் இருக்கும். அதே போல் ப்ரீகர்சர், இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம்லேருந்து எவல்யூஷன் ஆகி வந்திருப்பான், ரைட்டா? அது வந்து என்ன சீக்வன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், எவல்யூஷன் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ரீஜன், இந்த ஆள், இந்த ஆர்கானிசம், இந்த ஆர்கானிசம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து குரங்குலேருந்தும் வந்து நிறைய ராமாபித்திகஸ் அந்த மாதிரியாக சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நாம் இங்கே வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ இப்படி நாம் வந்த எவல்யூஷன் மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பேசிக்காக வந்து என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு கடைசியாக ஒரு ஜிப்ரலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அந்த எவல்யூஷனில் வருது, அதனுடைய ப்ரீகர்சர், முன்னோடி அப்படிம்போம்லாம், சரியா? பயோனியர் அப்படின்னு நாம் எவல்யூஷனில் படிச்சிருக்கோம், சாரி ஈகாலஜியில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஈகோ சிஸ்டம் லெசனில். ஸோ அதே மாதிரி முன்னோடி சேர்மம், முத முதல்ல என்ன ஒரு காம்பவுண்ட்லேருந்து இது ஃபார்ம் ஆகி இருக்குது, அதுக்கப்புறம் இப்போது என்ன மாதிரியாக அது மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ. எம்ப்ரியோ அப்படின்னா என்னது, கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தாவரத்தினுடைய கரு. ஜிப்ரலின் அப்படிங்கிறது வந்து பிளான்ட் ஹார்மோன், சரியா? ஜிப்ரலின் அப்படிங்கிறது பிளான்ட் ஹார்மோன், தாவரத்தில் தான் இருக்கும். அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எம்ப்ரியோ அப்படிங்கிறது கரு. தாவரத்தில் எம்ப்ரியோ அல்லது கரு எங்கே இருக்கும் அப்படின்னா சீடு இருக்கு இல்லையா, விதை, அதுக்குள்ளே இருக்கும். சீடுக்குள்ளே என்ன இருக்கும், கரு இருக்கும், அதாவது எம்ப்ரியோ இருக்கும். அந்த எம்ப்ரியோக்குள்ளே என்ன இருக்கும், காட்டிலிடன்ஸ் இருக்கும், அது போக பிளிமியூல் இருக்கும், ரேடிக்கல் இருக்கும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் இந்த கரு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஜிப்ரலின் இருக்குதாம். அதே போல் ரூட்ஸ், வேறு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து ஜிப்ரலினை நாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் யங் லீவ்ஸ் நியர் த டிப்ஸ். நார்மலாக ஒரு பிளான்ட் இருந்துச்சுன்னா அதனுடைய நுனிப்பகுதி இருக்குல்ல, அந்த நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இலைகள் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஜிப்ரலினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமாம். அது போக இம்மெச்சூர்டு சீட்ஸு, அதாவது இம்மெச்சூர்டு சீட்ஸ் அப்படின்னா முதிர்ச்சி அடையாத விதைகள், விதைகள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜிப்ரலின் அதுக்குள்ளே அதிகமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் உள்ள ஜிப்ரலின் இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ரீகர்சர் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் நிறைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் வரும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஃபெமிலியர் கிடையாது, இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகள் சொல்கிறேன். பட் இதை வந்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னாக்கா இட்ஸ் வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஆனாலும் என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்கிறேன். கெமிக்கலி ரிலேட்டட் டு டெர்பினாய்ட்ஸ். டெர்பினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக பிளான்ட்டில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு செகண்டரி மெட்டபலைட், ரைட்டா? அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருள், ரைட்டா? இப்போ டீ காஃபிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்குது. அதனால தான், அதுக்காக தான் நம்ம வந்து அந்த டீ காஃபியவே குடிக்கிறோம், ரைட்டா? கஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள், டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா தியோப்ரோமைட் அப்படிங்கிற ஒரு பொருள், அதுக்கப்புறம் சிகரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து செகண்டரி மெட்டபலைட்ஸில் வருது. அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த டெர்பினாய்ட்ஸ். அந்த டெர்பினாய்ட்ஸு கூட ரிலேட் ஆனது தான் இந்த ஜிப்ரலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நேச்சுரல் ரப்பர், இயற்கையாக ரப்பர் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரியான. அதே போல் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, ஸ்டீராய்ட்ஸ்னு இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது நிக்கோட்டின், அந்த மாதிரியான பொருட்கள், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய தாவர பொருட்கள், அதுதான் ஸ்டீராய்ட்ஸ். தாவர பொருட்கள் கூட கிடையாது, அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த கெமிக்கல்ஸுமே வந்து ஸ்டெராய்ட்ஸ்.
கொடுப்பாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் கரோட்டினாய்ட்ஸ். இந்த கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிக்மெண்ட்ஸ், இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற ஒரு லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஒத்த ஜிபரலின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டா. ஃபார்ம்டு பை 5C ப்ரீகர்சர். 5C அப்படிங்கிறது வந்து 5 கார்பன், அதாவது 5 கார்பன்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐசோபென்டனைல் பைரோபாஸ்பைட் த்ரூ நம்பர் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ், அதாவது இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்திருக்குமோ, அதாவது ஐசோபென்டனைல் பைரோபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு சேர்மம் இருக்கு இல்லையா, அந்த சேர்மத்திலிருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் ஆகி சரியா கடைசியாக நமக்கு ஜிபரலின் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு, அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படலை. அதுக்கு பேர் தான் அவன் இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு வச்சான், இடைநிலை சேர்மங்கள். இந்த இடைநிலை சேர்மங்கள்லாம் வந்து கடைசியாக தான் ஜிபரலின் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம், நேச்சுரலாகவும் இருக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வகையான ஜிபரலினை வந்து ஐடென்டிஃபை பண்ணதாக, உருவாக்கப்பட்டதாக, பிரித்தெடுக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இதை வந்து டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா யார் இதற்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபரலினுடைய தோற்றுவி அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். முன்னோடி சேர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு சேர்மம். இந்த சேர்மத்தில் இருந்து தான் வரிசையாக பல நிலைகளை தாண்டி 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 கடைசியாக ஜிபரலிக் ஆசிட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது பிளான்ட்டில். அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் சொன்ன ப்ரீகர்சர், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய லொக்கேஷன் அக்கரன்ஸ் ஆஃப் ஜிபரலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்க நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.